ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரீஸ்வரிஸ் கிச்சன். இன்னைக்கு ஹரீஸ்வரிஸ் கிச்சனில் பாஸ்தா எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். இதை போட்டு வச்சுருந்தோம், ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கேஸில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக நம்ம தண்ணி நிறைய சேர்த்துருக்கோம். அந்த தண்ணி நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி கொதிச்சுட்டுருக்கிட்டோம். பாஸ்தா போடும்போது பார்க்கலாம். அந்த கேப்பில் நான் காய்கறிலாம் வெட்டி எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம தண்ணி வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். சேர்த்தாச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். நான் வந்து இந்த மெஷரிங் கப்பில் 1.5 பவுல் செய்ய போகிறேன். ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அகெயின் ஒரு 1/2 கப் சேர்த்தாச்சு. ரெண்டு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்றதுக்காக அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி நம்ம செய்ய போகிறது கிடையாது. எப்போது ஒரு டைம் நம்ம செய்யணும். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் சாப்பிட்றது நமக்கு எப்பவுமே ஹெல்த் தானே. அதனால் வந்து கடையில் வாங்கி அடிக்கடி சாப்பிட்றத விட எப்போ ஒரு டைம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியாக வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இது தண்ணி கொதிக்க வச்சு போட்டதில் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாமல் இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹாட் வாட்டரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குடமிளகா கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேரட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா வந்து ஒரு பாதி கூட போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் இருக்க போகுது, குழந்தைங்க சாப்பிட்றது இல்லையா, அதனால் காரம் வேண்டான்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், 1 ஆனியனை வந்து பெரிய ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம். தக்காளியும் நான் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாஸ்தா வடிகட்டி நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஒரு ஸ்டெய்னர் வச்சு நீங்கள் உடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு மேலே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன் பாஸ்தாவை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஆயில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரி அப்படியே நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் நான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் காஞ்சிடுச்சு. ஆயில் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். கூடவே இஞ்சி சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கலந்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி நம்ம எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஏன் நம்ம அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போது தக்காளியில் இருக்க தண்ணி கொஞ்சம் வத்துட்டோம். காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். பண்ணிக்கலாம். குடமிளகாய் சேர்த்துருக்கலாம். எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா மிக்சி ஜார் நான் கழுவி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த காய் வேகணும் இல்லையா கொஞ்சம், அதுக்காக
நான் மிக்ஸி ஜார் அலம்பி வச்சுருக்கேன், தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த காய் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த காயில் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். காயெல்லாம் ஃபுல்லாக வதங்க வேண்டாம், கொஞ்சம் காய் வெந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ குழைவாலாம் வேக தேவையில்லை. இப்போ இந்த நேரத்தில் நம்ம தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்ததுனால ஒன்று ஒட்டாது. நமக்கு போட்ட உடனே நம்மளுக்கு தனித்தனியாக வந்துடும். பாருங்கள் நம்ம வந்து வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்தோம் இல்லையா, அதனால் ஒன்று ஒட்டவே இல்லை. பாருங்கள் சூப்பராக அந்த மாதிரி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் சேர்த்தோம். கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸும் சேர்க்க போகிறேன். சோயா சாஸ் இருந்தால் அது கூட சேர்க்கலாம். என்கிட்ட சோயா சாஸ் இல்லை, காலி ஆகிடுச்சு, எக்ஸ்பைர் ஆகிடுச்சு, அதனால் எடுத்து போட்டுட்டேன், வேறு வாங்கணும். அதனால் வந்து இப்போ டொமேட்டோ சாஸ் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பட்டாணி கூட சேர்க்கலாம். பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அது கூட சேர்க்கலாம். பச்சை பட்டாணி எனக்கு கிடைக்கல, நான் அதனால் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாலாம் போட்டு செஞ்சேன். நம்ம இஷ்டம்தான். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டேன், அதனால தான் உங்களுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வெயில் டைம் இல்லையா, அதனால் காரம் அதிகமாக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சில்லி போட்டேன், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டேன். உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பாஸ்தாவும் எல்லாம் கலந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நான், ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சாஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ இது சோயா சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, புளிப்பு சுவை இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கூட ஒரு ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. சன் இது கோல்டு வினர் இருக்கு இல்லையா, அதுதான் நான் சேர்க்குறேன். எதுக்காகன்னா அதாவது நல்லா ஷைனிங்காக நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எதுவுமே பார்க்க நல்லா இருந்ததுனா சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட தோணும் இல்லையா, அதுக்காக தான் பாருங்கள் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கோம். மொத்தமாக சேர்க்க போனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரு அரை அரை ஸ்பூன் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம், அந்த ஒரு வேகும்போது கொஞ்சம் சேர்த்தோம், வெந்ததுக்கப்புறம் வடிக்கட்டினது அந்த ஸ்டெயினை வச்சு நம்ம இது பண்ணதுக்கப்புறமா அப்போ கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். ஆயில் நிறையலாம் இருக்காது, அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ரெண்டு பாஸ்தா உடஞ்சிருக்கு. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா கலந்து கையை வச்சு நம்ம கலந்துக்கிட்டே இருந்தாலும் அடி பிடிக்கக்கூடாது. ஸ்டீல் பாத்திரம் அடி பிடிக்கக்கூடாதுன்னு நம்ம கலந்து விட்டோம் இல்லையா, அதனால் ஒன்று ரெண்டு உடஞ்சிருக்கு. ஒன்று ரெண்டு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே முழுசு முழுசாக தான் நல்லாயிருக்காது இல்லையா, அதனால் ஒன்று ரெண்டு உடஞ்சிருந்தாலும் பார்க்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலந்த மாதிரி. இப்போ பாஸ்தா நமக்கு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் தான் சொல்ல போகிறாங்க எப்படி இருக்கும். டேஸ்டியான பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதையும் பார்த்துடலாமா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? வெளியில போய் சாப்பிட வேணாம், வீட்லயே நம்ம டேஸ்டா செஞ்சு ஹெல்தியா சாப்பிடலாம்.